சொந்த பந்தம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கிற சம்பு மாதிரி. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு சில டைம் தண்ணி இருக்கும், ஒரு சில டைம் தண்ணி இருக்காது. தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டால் மோட்டர் ஒர்க் ஆகாது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணால் கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மாப்பிள்ள உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆனால் நட்பு அப்படின்றது கிராமத்தில் இருக்கிற கிணறு மாதிரி பெருசாக இருக்கும், சுற்றி வயல்வெளி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், எப்பவுமே அதில் தண்ணி இருக்கும், தேவைன்னா எடுத்து குடிக்கலாம். இல்லைப்பா எனக்கு உள்ளே குதிக்கணும்னா கூட நீங்கள் ஜாலியாக குதிக்கலாம். என்ன மச்சான் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன்? டைம் பாஸ்ன்ற ஷோவும் அதே மாதிரி தான். உங்களை ஒரு கிணறு மாறிங்க, அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் அடுத்த ஹாஃப் அன் அவருக்கு எங்களுக்குள்ளே அப்படி வந்துட்டு இப்படி போனீங்கன்னு வைங்களேன், லைஃபே மாறிடும். வாங்க டைம் பாஸ்க்குள்ளே போகலாம். ஐயோ 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 மாதிரி இருப்பேன். கபாலி தலைவர் படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆச்சுங்க. என்ன ஒரு மேசிவ் ஹிட்! ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், வைபர், உங்களுக்கு என்ன என்ன இருக்குது என்ன தெரியும், எல்லாத்துலேயும் தலைவர் மட்டும்தான். எல்லாரோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் தலைவர் தான், கவர் ஃபோட்டோ தலைவர் தான், எல்லாத்துலேயும் தலைவர் தான். கபாலிடா அப்படின்னா முடிஞ்சிச்சு, நெருப்புடா அப்படின்னா அதோட இன்னும் முடிஞ்சிச்சு. இப்போது ஒரு ட்ரெய்லரோ டீசரோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா அது யூடியூப்ல பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுன்னா ஃபாரின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு வீடியோ கமெண்ட் போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு. தலைவரோட வீடியோ, இப்போ தலைவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏஷியாலே பெரிய ஸ்டார்ன்றது தெரியும். ஸோ ஃபாரினர்ஸ் ஒரு சிலர் தெரியாதவங்க இதை பார்த்துட்டு, யாருமே இவர் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுதுவரோட வீடியோ சான்ஸே இல்லை, இது இவர் ஒருத்தருக்காக தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டார் இவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தலைவரோட பெருமை உலகம் ஃபுல்லாக இப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சம சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ அங்கே என்ன வேணும், 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குது, ஒரு வாரம் தான் ஆகுது, ஏஷியாலே இது மாதிரி நடக்காத ஒரு ரெக்கார்ட் நடந்திருக்குது. இன்னும் இதுக்கு மேலே தலைவர் எப்படிப்பா பார்க்கணும், திருப்பி பழைய படங்களில் பார்க்குற மாதிரி சும்மா அந்த மலேசியா காஸ்டியூமில் கெத்தாக வந்துட்டு இப்படி முடியடி பண்ணிட்டு போகிறாரு, அது போதும். டீசரோட ஸ்டார்டிங்கில் தலைவரோட லாஃப், அதுவே நமக்கு செம்ம ஹாப்பி. டைலாக் ஏதாவது ஒன்று பேசினா நல்லா இருக்குமேனா, அவ்வளோ பெரிய டைலாக் சும்மா அப்படி நின்று பேசுகிறாரு, நம்பி யார் மாதிரி மறு வச்சுன்னு இப்படி இப்படிலாம் பண்ணும்போது தலைவா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை சொல்லி முடிச்சுட்டு சும்மா எட்டி ஒருத்தர் நெஞ்சில் அடிக்கிறாரு பாருங்கள். தலைவர்னா தலைவர் மட்டும்தான், அது அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஸ்டைலு, அந்த கெத்து, அதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படி முடிய தூக்கி விட்டு சும்மா யங்ஸ்டராக அப்படி உள்ளே என்ட்ரி கொடுக்குற சீன் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தா அதனால் போதும் தலை, இது பார்க்கும்போதே எங்களுக்கு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ இதுவே டீசரே இப்படி இருக்குன்னா தலைவரே சொல்லுவார், இது சும்மா ட்ரெய்லர் தான் கண்ணா, மெயின் பிக்சர் இன்னும் நீ பார்க்கலையே அப்படின்னு கேட்பார். டீசருக்கே இப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரெய்லர் இருக்குது, ட்ரெய்லருக்கப்புறம் படம் ரிலீஸ் இருக்குது, படம் ரிலீஸ் வேறு ஜூன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் நமக்கு சந்தோஷங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த படத்துக்காக, இந்த டீசருக்காக இவங்க பண்ணுற வீடியோ கமெண்ட்டு, மீம்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இன்னும் நமக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. ஒரு சின்ன குழந்தை உட்காந்து அவங்க அம்மா மடியிலேருந்து கபாலி டீசர் பார்த்துன்னு இருக்காங்க, பார்க்கும்போது அந்த குழந்தை சொல்லுது மகிழ்ச்சி அப்படின்து, கபாலி அப்படின்து. ஸோ அதுதாங்க தலைவரோட இம்பாக்டு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், கன்னாமப்பேட்டிலேருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் எந்த சைடு திரும்பினாலும் தலைவர் மட்டும்தான். இட்ஸ் கபாலிடா. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.